இந்த வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் எப்படி உங்கள் மொபைலை பயன்படுத்தி ஆன்லைன் மூலமாக டவுன்லோட் செய்வது என்பதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதற்கு மொத்தம் மூன்று மெத்தட் இருக்குது. அது என்ன என்பதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மெத்தட் என்ன என்பதை பற்றி பார்க்கலாம். உங்களோட மொபைலில் ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கிங்க. அதில் கூகுள் சர்ச்சில் போயிட்டு இ டிஸ்ட்ரிக்ட் டிஎன்ஜிஓவின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுங்க. இ டிஸ்ட்ரிக்ட் டிஎன்ஜிஓவி ரெவன்யூன்னு சொல்லி டைப் பண்ணி வைக்க கொடுங்க. ஃபஸ்ட் எடுத்தனே இ டிஸ்ட்ரிக்ட் டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட்ற வெப்சைட் ஷோ ஆகும். அந்த வெப்சைட்டை வந்து செலக்ட் பண்ணுங்கள். அந்த வெப்சைட் ஓப்பன் ஆன பிறகு இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா வெரிஃபை சர்டிஃபிகேட் ஜெனரேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய சர்டிஃபிகேட் நம்பரை என்டர் பண்ணிவிட்டு வெரிஃபை சர்டிஃபிகேட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். இந்த ஃபஸ்ட்டு மெத்தட் பொறுத்தளவுக்கு ரீசெண்டாக நீங்கள் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் பார்த்தீங்கன்னா லெட்டர்ஸ் நம்பர் எல்லாமே கலந்து கலந்து இருக்கும். அந்த மாதிரி இருக்கவங்க தான் இந்த வெப்சைட்டில் டவுன்லோட் பண்ண முடியும். வெரிஃபை சர்டிஃபிகேட் கொடுத்தீங்கன்னா டவுன்லோட் கன்ஃபார்ம் கேட்கும். டவுன்லோட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் டவுன்லோட் ஆகி ஓப்பன் ஆகிடும். இதிலே நீங்கள் என்ன கம்யூனிட்டி அதுக்கீழே கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் மென்ஷன் பண்ணிவிட்டு உங்களோட நேம் அட்ரஸ் அந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே கொடுத்துருப்பாங்க. இந்த சர்டிஃபிகேட் உங்களுக்கு தேவைப்பட்டால் இதை நீங்கள் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து உங்களுடைய தேவைக்கு பயன்படுத்தி கொள்ள முடியும். இதற்கு கீழே பார்த்தீங்கன்னா கியூஆர் கோடு இருக்குது. அதை ஸ்கேன் பண்ணி நீங்கள் மறுபடியும் தேவைப்பட்ட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து ஃபஸ்ட்டு மெத்தட். இந்த மெத்தடை பொறுத்தளவுக்கு சர்டிஃபிகேட் நம்பர் கேப்ஸ் லெட்டர் நம்பர்ஸ்லாம் கலந்து இருந்தால் இந்த மெத்தட் ஒரு சில பேருக்கு அவங்களுடைய சர்டிஃபிகேட் நம்பர் வந்து டிஎன் சொல்லி ஸ்டார்ட் ஆகும். அவங்க எப்படி டவுன்லோட் செய்வது என்பதை பற்றி பார்க்கலாம். மறுபடியும் நீங்கள் கூகுள் சர்ச்சில் போயிட்டு டிஎன் ஏ டிஸ்ட்ரிக்ட்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுத்தீங்கன்னா டிஎன் ஏ டிஸ்ட்ரிக்ட் டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட்ன்ற வெப்சைட் ஷோ ஆகும். அந்த வெப்சைட் வந்து செலக்ட் பண்ணுங்கள். அந்த வெப்சைட் ஓப்பன் ஆன பிறகு இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா வெரிஃபை சர்டிஃபிகேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அதை நீங்கள் கிளிக் பண்ணோடனே சர்டிஃபிகேட் நம்பர் என்டர் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் ஷோ ஆகும். சர்டிஃபிகேட் நம்பர் என்டர் பண்ணிவிட்டு கேப்சா இருக்கும். அதை பார்த்து அப்படியே டைப் பண்ணிவிட்டு சர்ச் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். சர்ச் ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணோடனே ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகிட்டு உங்களோட அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் ஷோ ஆகும். இதில் அப்ளிகேஷன் நம்பர் அப்ளிகேன் நேம் ஜென்டர் கரண்ட் அட்ரஸ் பர்மனன்ட் அட்ரஸ் எல்லாமே இருக்கும். அதுக்கீழே வந்து ஸ்டேட்டஸ் டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. ரெக்வஸ்ட் ஃபார் வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இருக்கும். நீங்கள் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அப்ளை பண்ண டேட் உங்களுடைய சர்டிஃபிகேட் அப்ரூவ் ஆகிடுச்சு என்னென்னு சொல்லியிருக்கும். அதுக்கு பக்கத்துலேயே வந்து ப்ளூ கலரில் டவுன்லோட் சர்டிஃபிகேட் ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகிட்டு ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து டவுன்லோட் ஆகி ஓப்பன் ஆகிடும். இதுலேயும் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நம்பர் உங்களுடைய நேம் அட்ரஸ் ஃபோட்டோ அந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்கும். இந்த மெத்தட் பொறுத்தளவுக்கு உங்களுடைய கம்யூனிகேஷன் சர்டிஃபிகேட் நம்பர் வந்து டிஎன் சொல்லி ஸ்டார்ட் ஆனால் செகண்ட் மெத்தட் யூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு மூன்றாவது மெத்தட் என்ன என்பதை பற்றி பார்க்கலாம். மறுபடியும் கூகுள் சர்ச்சில் போயிட்டு இ பெட்டகம்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுங்க. ஃபஸ்ட் எடுத்தனே பார்த்தீங்கன்னா இ பெட்டகம் டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட்னு ஒரு வெப்சைட் ஷோகும். அந்த வெப்சைட் வந்து செலக்ட் பண்ணுங்கள். அந்த வெப்சைட் செலக்ட் பண்ண ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். வெப்சைட் ஓப்பன் பண்ண பிறகு பாட்டம் ஸ்க்ரோல் பண்ணினா உங்களுடைய ஆதார் கார்டு நம்பர் நெக்ஸ்ட்டு கேப்சா என்டர் பண்ணி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இருக்கும். அதை டிக் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸ் லோடிட்டு உங்களோட டீட்டெயில்ஸ்லாம் கேட்கும். உங்களோட டீட்டெயில்ஸ்லாம் ஃபில் பண்ணி நீங்கள் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அக்கௌண்ட் க்ரியேட் பண்ண பிறகு உங்களோட ஆதார் கார்டு கூட ரிஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி நம்பரை என்டர் பண்ணி சப்மிட் கொடுத்தீங்கன்னா இந்த வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகிடும். 740901 ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோடாக கம்ப்ளீட் அறிவு வெயிட் பண்ணுங்கள். வெப்சைட் ஓப்பன் ஆன பிறகு உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். எஜுகேஷன் சர்டிஃபிகேட் ஒரு ஆப்ஷன் இருக்கும். பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் சர்டிஃபிகேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஆட் நியூன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா மறுபடியும் நீங்கள் உங்களுடைய ஆதார் கார்டு நம்பர் மற்றும் கேப்சா இருக்கும். அதை பார்த்து அப்படியே டைப் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்து ஓடிபி வெரிஃபை பண்ண பிறகு பேஜ் ஓப்பன் ஆகிடும். இதிலே பார்த்தீங்கன்னா உங்களுடைய சர்டிஃபிகேட்டில் டிஎன் சொல்லி ஸ்டார்ட் ஆகிற நம்பர் இருந்தால் தான் அந்த சர்டிஃபிகேட் டவுன்லோட் பண்ண முடியும் சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் நீங்கள் செக் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகிடும். இதில் போய்ட்டு சர்வீசஸில் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு சப்மிட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். சப்மிட் கொடுத்தீங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். அதை லோட் ஆகி கம்ப்ளீட் வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அதனோட கம்ப்ளீட் ஆன பிறகு உங்களுக்கான சர்டிஃபிகேட் இருந்ததுன்னா ஷோ ஆகும். உங்களுடைய சர்டிஃபிகேட் டீட்டெயில்ஸ் இல்லைனா நோட் டேட் ஆஃப் ஃபோன் வரும். இதுவே உங்களுடைய சர்டிஃபிகேட் இருந்ததுன்னா
உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா மை டாக்குமெண்ட்டில் ஆட் ஆகிடும். இந்த வெப்சைட்டில் டாப்பில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா லெஃப்ட் சைடில் மை டாக்குமெண்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணி தமிழ்நாடு கவர்மெண்ட் சர்டிஃபிகேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இருக்கும், அதில் டவுன்லோட் சிம்லும் கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணி நீங்கள் சர்டிஃபிகேட் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ நான் சொன்ன மூன்று மெத்தடையும் பயன்படுத்தி ஈஸியாக நீங்கள் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் டவுன்லோட் பண்ணிக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள்.